வேலூர் நகரத்தினுடைய மற்ற தொழிற்சங்க இயக்கங்களும் அதில் பங்கேற்கிறார்கள். ஆக இந்த
நிகழ்வு என்பது இந்த மாநாடு என்பது எல்ஐசி நிறுவனத்தை பொதுத்துறை நிறுவனமாக பாதுகாப்பதற்கான ஒரு விவாதமும் இந்த தேசத்து மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் விவாதிக்க இருக்கின்றது. விவாதித்து நல்ல தீர்மானங்கள் என்பதெல்லாம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த ஒரு 26 வருஷம் கழித்து இப்போ நாங்கள் வேலூரில் நடத்துகிறோம். இதற்கு முன்பாக 1996 தான் வேலூரில் மாநாடு நடந்தது. இப்போது மீண்டும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டமான கோரிக்கைகள் என்பது இப்போ ஏற்கனவே ஒரு 3.5% பங்குகள் என்பது விற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விதத்தில் பார்க்குற போது பங்கினுடைய விலைகள் என்பது ஒரு குறைந்திருக்கு. ஆனால் எல்ஐசியினுடைய வளர்ச்சி என்பது எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை. எல்ஐசி இன்னமும் ஒரு முதன்மையான நிறுவனமாக இருக்குது. அதனுடைய வணிகம் என்பதெல்லாம் இன்னமும் இருக்குது. அதை இது பண்ண போகிறோம். இதற்கு மேலும் பங்கு விற்பனைக்கான வராமல் தடுப்பதற்கான வழிகள் பார்ப்பது என்பது தான் மாநாட்டினுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கும். அதை தவிர மெயினாக வந்து பார்க்குற போது என்னென்னா ஒரு இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மை என்பது வந்து இந்த ஆட்சியாளர்களால் பாதிக்கப்படும். இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு 3 நாள் முன்பாக ஒரு கருத்தரங்கத்தில் வந்து தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு, அது ஒரு ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம் என்பதை திணிப்பது என்பது இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு ஒரு பாதிப்பு உருவாகும் அப்படிங்கிறது. இப்போ நாங்களும் அதான் சொல்ல விரும்புவோம். இந்தியாவுடைய சிறப்பு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான். ஆக அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற இந்த பன்முகத்தன்மைக்கு வரக்கூடிய ஆபத்துகளுக்கு எதிராக இன்சூரன்ஸ் ஊழியர்கள் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விரிந்த ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவது அப்படிங்கிறதும் மாநாட்டில் வந்து கவனத்தக்கூடிய விஷயமாகும். ஏற்றப்பட்ட முதல் கொடி என்பது முடியாத்தம் நகரிலிருந்து போனது தான் அப்படிங்கிறது தான். ஆக அதே குடும்பத்திடமிருந்து கொடியை பெற்று நாங்கள் 15ஆம் தேதி அன்றைக்கே அந்த கொடியை ஏற்றோம்.